என்னுடைய ரொம்ப விருப்பத்துக்குரிய ரெண்டு பேர் வந்து இன்றைக்கி என்னுடைய சிறுகதையை பற்றி பேசினாங்கங்கிறதா எனக்கு கூடுதல் சந்தோஷம். குறிப்பாக அகர முதல்வனையும் கார்த்திக் புகழேந்தி இவரை போல் நிறைய இன்றைக்கி புதிய சிறுகதை ஆசிரியர்கள் எழுதிட்டு வராங்க. எனக்கு வந்து ஒருத்தரை வந்து அவருடைய நேர் பரிச்சயம் இருக்கணும், அவர் யாரோ அவரை நான் சந்திச்சிருக்கணுமோ எதுவுமே முக்கியம் இல்லை. அவர் ஒரு நல்ல கதை எழுதியிருந்தாருன்னா அவர் யாருன்னே எனக்கு தெரியாட்டாலும் நான் அந்த கதையை பாராட்டுவேன், அந்த புத்தகத்தை குறிப்பிட்டு சொல்லுவேன். இன்னும் சொல்லப்போனால் நிறைய புத்தகங்கள் எனக்கு அனுப்பப்படும் போது நான் அவங்ககிட்ட சொல்லுவேன், அது எனக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக எழுதுவேன். நீங்கள் எனக்கு அறிமுகமாயிருக்கீங்கிறதுனால என் கூட இருக்கிறீங்கிறதுனால உங்கள் புத்தகத்தை பற்றி எழுத மாட்டேன். எனக்கு அந்த புத்தகம் என்னை ஏதாவது செய்யணும். முகம் தெரியாத யார் யாரையோ பற்றி நான் நிறைய எழுதியிருக்கிறேன். அதில் நிறைய பேர் நம்ம நூற்றாண்டில் வசித்தவர்கள் கூட இல்லை. ஏன் அப்படின்னா அது ஒரு நல்ல விஷயம், எனக்கு பிடிச்சிருக்கு, அது போய் சேரணுங்கிறது தான். இன்னொன்று, நம்ம சுற்றி இவ்வளோ நல்ல விஷயங்கள் நடந்துட்டுருக்குங்கிறத நம்மளை உற்சாகங்களில் வைக்கும். நான் இல்லை, நான் எழுத ஆரம்பிக்க போதும் நான் என்னுடைய ஒரு சிறுகதையை படிச்சுட்டு சுந்தரராமசாமி வாசகர் கடிதம் எழுதினார். அன்றைக்கி அவர் வந்து ஒரு மிகப்பெரிய எழுத்தாளர். அசோகமித்திரன் வந்து என்னுடைய கதையை படிச்சுட்டு எங்கள் வீட்டுக்கு போஸ்ட் கார்டு போட்டார். அப்போ எனக்கு ஆச்சரியமாக இருக்கும், எங்கேயும் நான் இங்கே மாதிரி சென்னையில் இல்லை, ஒரு சின்ன மல்லாங்கடங்கிற கிராமத்தில் இருக்கேன். அங்கே அந்த கிராமத்துக்கு ஒருத்தர் வந்து தமிழ்நாட்டினுடைய மிக முக்கியமான படைப்பாளிமைகள் ஒரு சிறுகதையை படிச்சுட்டு ஒரு போஸ்ட் கார்டில் அவருக்கு நன்றி தெரிவித்து எழுதுறது இருக்கு இல்லையா, வண்ணாசன் எனக்கு கடிதம் எழுதியிருக்கார், வண்ணநிலவன் எழுதியிருக்கார். அப்போது அவங்க எல்லாம் நான் நேரில் சந்தித்தவர்கள் இல்லை, ஆனால் அவங்க ஒரு பண்பாடை வைத்திருந்தாங்க, என்னென்னா ஒரு நல்ல கதையை கவிதையை நாவலை படித்தால் அந்த சம்மந்தப்பட்டவருக்கு வந்து தொடர்பு கொண்டு பேசணும், எழுதணும், பாராட்டணும் அப்படின்னு. நமக்கு அல்ல, எங்கேயோ அரங்கங்களில் நம்மளை பற்றி பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. அது தொடர்ச்சியாக இருந்தது. ஒரு கடந்த 15-20 ஆண்டுகளில் குறிப்பாக தொடர்பு சாதனங்கள்லாம் அதிகமான பின்னாடி இதை நாம் செய்ய வேண்டியதில்லைன்னு விட்டுட்டோம். யாரும் யாரையும் பாராட்ட வேண்டியதில்லை. பாராட்டுறதா இருந்துச்சுன்னா அதுக்கு ஏதாவது ஒரு கொடுக்கல் வாங்கல் இருக்கணும், இல்லைன்னா நம்ம பரஸ்பரமாக வந்து ஒரு சுய துதிப்பாடிகளை நம்ம உருவாக்கிக்கணும்னு அது வேண்டியதில்லை. ஏன்னா இலக்கியங்கிறது வந்து முகம் தெரியாத ஒரு வாசனால் வாசிக்கப்பட்டு இன்னொரு நண்பனுக்கு சொல்லப்பட்டு படிக்கப்பட்ட ஒரு விஷயந்தான். இவங்க ரெண்டு பேருமே இந்த சிறுகதைகளை அவங்க ரெண்டு விதமாக பார்த்தாங்க. ரெண்டு பேருமே எழுத்தாளர்கள். ஒரு சிறுகதையை வந்து வாசகர் படிக்கிறதுக்கும் எழுத்தாளர் படிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. எழுத்தாளர்களுக்கு எப்போவுமே அவங்க எழுத்தில் ஏதாவது ஒரு புதுமையை விரும்பக்கூடியவர்கள். எல்லாம் தவிர எழுத்தில் என்ன சவால் இருக்குதுன்னு பார்ப்பாங்க. வாசகர்களுக்கு அந்த சவால்லாம் முக்கியம் இல்லை, என்ன எழுதியிருக்கீங்கிறது தான் முக்கியம். நான் எழுத போகிறதில்ல, நான் வந்து படிக்க போகும்போது வந்து எனக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்கிறது தான் முக்கியம். அப்போ வாசகர்கள் வந்து அதிலேயும் குறிப்பாக எழுத்தாளர்களாக இல்லாத தீவிர வாசகர்கள், அவங்க தமிழ் சிறுகதையை புதுமைப்பித்தலேருந்து தொடங்கி இப்போ வரைக்கும் வாசிட்டே வரக்கூடிய மூத்த வாசகர்கள் இருக்காங்க, தீவிரமான இலக்கிய வாசகர்கள் இருக்காங்க. அவங்க எல்லாரும் என்ன இருக்குன்னா, நீங்கள் என்ன வேணால் எழுது, நீ எந்த நீ ரியலிஸ்டிக்காக எழுது, மேஜிக்கலாக எழுது, எதை வேணால் என்ன எழுதுற, அப்புறம் அதில் நீ எழுதுறதில் நான் ஏன் படிக்கணும், அதை என்ன தெரிஞ்சுக்கணுங்கிறது தான் கேள்வி கேட்குறாங்க. அப்புறம் ஒரு எழுத்தாளனாக ஒரு நான் வந்து ஒரு 16-17 வயதுகளில் எழுத ஆரம்பித்தேன். 84 நான் சிறுகதைகள் எழுதுகிறேன். இன்றைக்கி வந்து 35 வருஷம் ஆயிடுச்சு. இந்த 35 வருடத்தில் கிட்டத்தட்ட ஒரு 200 கதைகள் எழுதியிருக்கிறேன். ஆரம்ப காலகட்டத்தில் நான் என்னோடய ஆதர்சங்கள் எல்லாமே புதுமைப்பித்தன், அழகிருசாமி, கே ராஜநாராயணன், வண்ணநிலவன், நான் அவங்களோட ஒரு ஆள் தான், அவங்க தான் என்னோடய ஆதர்சங்கள். நான் வண்ணநிலவன் மாதிரி ஒரு கதை எழுத முடியாதா, புதுமைப்பித்தன் மாதிரி ஒரு கதை எழுதிட முடியாதா, அழகிருசாமி மாதிரி ஒரு எளிமையாக நேரடியாக ஒரு கதையை சொல்லிட முடியாதான்னு நினச்ச ஒருத்தம் தான். ஆனால் நான் படித்த எழுத தொடங்கிய பிறகு எனக்கு ஏற்பட்ட இலக்கிய அனுபவங்கள், நான் வாசித்த ஆளுமைகள், உலகத்தழுவில் நான் படித்த இலக்கியங்கள்லாம் நிறைய ஒரு பேராசை பிடித்தவனாக ஒரு எழுத்தாளனை மாற்றும். ஒரு அதுலேயும் குறிப்பாக ஒரு சிறுகதை எழுதுகிறவன் வந்து ஒரு மிகப்பெரிய பேராசை கொண்டவன். அவன் உலகத்தில் கூடிய எல்லாத்தையும் எழுதி பார்த்துடலாம்னு நினைப்பான். குழந்தைகள் மாதிரி தான், குழந்தைகளை நீங்கள் போய் கடலில் விட்டீங்கன்னா அங்கே இருக்கிற எல்லா மணலையும் அள்ளிடலான்னு நினைக்கிங்க. அப்படியே அள்ளிட முடியாது, ஆனால் எவ்வளோ அள்ள முடியுமோ அள்ளிடலாமேன்னு சொல்லி அந்த மணலை அள்ளுங்க. அள்ளி என்ன செய்யணும் தெரியாது, அது சும்மா வீடு கட்டுங்க, அங்கங்கே குமிச்சு வைக்கிங்க, திரும்பி கடல்லே கொண்டு போய் கட்டிடுங்க. ஆனால் அந்த ஆசை இருக்கு இல்லையா, அப்படிப்பட்டவன் தான் எழுதாலும். இப்போ புதிய விஷயங்களை எழுதலான்னு, அப்போ குறிப்பாக லத்தீன் அமெரிக்க இலக்கியங்களை, ஐரோப்பிய இலக்கியங்களை நான் படித்ததுனால நிறைய புதிய விஷயங்களை எழுத முற்பட்டோம். நான் நல்ல அந்த தலைமுறையே வந்து ஒரு புதிய எழுத்தின் பால் வேட்கை கொண்டதாக இருந்தது. அப்போ எழுத வந்த இப்போ எல்லாருமே வந்து ஒரு மேஜிக்கல் ரியலிஸ்ட்லேருந்து, சரியலிஸ்டிக்லேருந்து, ஒரு போஸ்ட் மாடர்ன்லேருந்து பல்வேறு வகையான கதைகளை எழுத முயற்சி பண்ணாங்க. நானும் அந்த மாதிரியான கதைகள் எழுதியிருக்கேன். ஆனால் எனக்கு திரும்ப திரும்பி, நான் ஒரு சின்ன கிராமத்திலேருந்து உருவாகி வந்தவன். எங்கள் ஊரில் வந்து ஒரு பெரிய அதிக வசதிகள் இல்லை, பெரிய பேருந்து நவீன வசதிகள் இல்லை, ரொம்ப ஒரு சின்ன வீதி, ஒரு சின்ன உலகம். திரும்ப திரும்ப அந்த வெயிலும் சூரியனும் தான் என்னை உருவாக்கிக்கிட்டே இருக்குது. அடையாளம் தெரியாத மனிதர்கள் தான் என்னை உருவாக்கியிருக்காங்க. அவங்க என்னை விட மாட்டேங்கிறாங்க. ரியலிஸ்ட்டுக்கு நான் திரும்பலை, என் மனிதர்கள் என்னை வந்து என் காலை இருக்க பிடிச்சிருப்பாங்க, நான் எவ்வளோ பறந்தாலும் வந்துடுவாங்க. எப்பவும் ஒரு உதாரணம் தோணும், வந்து கயத்தில் நடக்கிறவன் இருக்கான்ல,
அவன் கையத்தில் அதை நடக்கும் போது உலகமே பிரமிக்கும். அவனை திரும்பி வீட்டுக்கு நடந்து அவன் போகணும், கையத்திலெல்லாம் போயிட முடியாது. இறங்கி நடந்து தனியாக அவன் இரவில் வீட்டுக்கு போகும்போது பரிதாபமாக இருக்கும். இவன் தான் வந்து இந்த உயரத்துக்கும் அந்த உயரத்துக்கும் இடையில கையத்தில் நடந்தவன். உலகமே ஆச்சரியப்பட்டுச்சு. கையத்திலலாம் நடக்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, வீட்டுக்கு நடந்து போகிறது தான் பிரச்சனை. நீ வெறுங்கையோட வீட்டுக்கு போகிற, அவன் கையத்தில் நடந்ததை கை தட்டிட்டு போயே போயிட்டான். உனக்கு கிடைச்ச அற்ப சொற்ப காசுகளை வச்சுட்டு நீ ஏதோ ஒரு உணவை வாங்கிட்டு, அதில் உன் பிள்ளைகளுக்கான ஒரு உணவை வாங்கிட்டு, ஒரு பழத்தை வாங்கிட்டு, பரிதாபமான முறையில் வீட்டுக்கு நடந்து போகிற ஒருத்தன் இருக்கானே, அவன் தான் உலகத்தில் வந்து மிகப்பெரிய சாகசங்களையும் செய்கிறவன். அவன் சாகசம் செய்யும் போது உலகம் கைதட்டுது. எனக்கு அவன் சாகசம் செய்கிறத பற்றி எழுதணும் இல்லை. அவன் ஏன் வீடு திரும்பும் போது தனியாக புறக்கணிக்கப்பட்டவனாக, உலகத்தினுடைய எல்லாமே கையில் இருந்தாலும் யாரும் இல்லாதவனாக ஏன் போகிறானே? அவன் முன்னாடி அவ்வளவு கைதட்டல் சத்தங்கள் இருந்துச்சு, அதெல்லாம் சேகரித்து கொண்டு போய் வீட்டில் கொடுத்துட முடியுமா என்ன? அப்புறம் அவ்வளவு பெரிய கைதட்டல்களை வாங்கின மனுஷன் வீட்டோட கதவை தட்டுறதுக்கு ஏன் தயங்கி நிற்கிறான்? அவன் வீடு தானே. கதவை தட்டேன் ராத்திரி 11 மணிக்கு, நீ வெறும் கையோட போய். அப்போ என்ன அப்படின்னா, கூச்சத்தோடு தயக்கத்தோடு மனிதர்கள் திரும்ப திரும்ப வந்து தோல்வியை சந்திச்சுக்கிட்டே இருக்காங்க, ஏமாற்றங்களை சந்திச்சுக்கிட்டே இருக்காங்க. எல்லாம் தாண்டி அந்த மனிதர்கள் இந்த உலகத்திலேருந்து மறையலை. அப்போ அவர்களுடைய குரலை நான் அன்றாடம் பார்த்துக்கிட்டே இருக்கேன். அவர்கள் வந்து என் கண் முன்னாடி நடந்து போயிட்டே இருக்காங்க. அப்போ யதார்த்த கதை யதார்த்தம் இல்லாத கதைங்கிறதில்ல, எல்லா கதைக்குள்ளையும் என்னுடைய முதல் கதையிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா கதைக்குள்ளேயும் ஒரே மனுஷன் தான் வரான். அவன் இந்த வாழ்க்கையில் புறக்கணிக்கப்பட்டவன். இந்த வாழ்க்கை அவனுக்கு எதையும் தராத போது அவனுக்கு குறைந்தபட்சம் இலக்கியமாவது இடம் கொடுக்கலாமேன்னு தான் அவனை திரும்பி திரும்பி இலக்கியத்துக்குள்ளே வச்சுக்கிட்டே இருக்கிறேன். அப்புறம் பெண்கள், அவங்களால் உருவாக்கப்பட்ட, பெண்களால் வளர்க்கப்பட்ட, நிறைய பெண்கள் உள்ள குடும்பத்திலேருந்து வளர்ந்தவங்கிற முறையில் இன்னிக்கேற்ற பெண்களோட வந்து துயரத்தை நான் என் வாழ்க்கையில் பார்க்குறேன். இன்றைக்கும் பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன். அவர்கள் சொல்கிறது இல்லை, ஆனால் ஏதோ ஒரு வீட்டுக்குள்ளே நான் நுழைஞ்சு போகிறேன். அந்த வீட்டுக்குள்ளே அப்போது தான் நான் அழுது முடித்து கண்ணீரை தொடத்த ஒரு அம்மா வந்து காஃபி போட்டு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. எதுக்கு எழுதாங்க தெரியாது, ஆனால் அந்த கண்ணீரை தொடச்சிட்டு பையன் யாரோ ஒருத்தரை கூட்டிகிட்டு வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு காஃபி போட்டு கொடுக்குறாங்க. நல்லா தெரியுது அந்த கண் ஓரத்தில் ஈரம் இருக்குது. அந்த சேலையை பாதி தான் தொடச்சிருக்காங்க, அந்த கண்ணில் ஒரு பக்கம் ஈரம் ஒட்டிகிட்டு தான் இருக்குது. ஆனால் அவர்கள் உபசரிக்க தயாராக இருக்காங்க. நம்ம நண்பன் யாரோ ஒருத்தன் நம்ம வீட்டுக்கு போயிட்டே வாங்கிருக்கோம், ஆனால் அந்த துயரம் முகத்தில் அடிக்குது இல்லை. எதுக்கு எழுதாங்க தெரியாது. எங்கள் ஒரு வீட்டில் போய் தங்கியிருந்தேன். இரவு வந்து நான் தூங்குறதுக்காக பையெல்லாம் போட்டு காலையில் கிளம்ப போனேன். காலையில் பார்த்தா என்னுடைய உடைகள்லாம் எங்கே என்ன 2 மணி நேரம் கழித்து போங்க அப்படின்னு வீட்டுக்குள்ளே ஒரு சவுண்டு கேட்டுச்சு. சரி, நான் அவன் நண்பனோட சிஸ்டர் தான் சொல்கிறாங்க அப்படின்னு உட்காந்துருந்தோம். 2 மணி நேரத்துக்குள்ளே அவங்க என்ன பண்ணிக்காங்கன்னா, காலையில் எழுந்து உடைகளை எல்லாம் துவைத்து வெளியே காய போட்டது காயிற வரைக்கும் என்னை காத்திருக்க வைக்கிறாங்க. அவங்க யார், எதுக்காக என்னுடைய உடைகளை துவைக்கணும், எதுக்காக என் உடைகளை அவங்க காய வச்சு எனக்காக மடித்து கொடுத்து ஏன் இருக்கணும்? அவங்க வீட்டுக்கு நான் அவங்கள பார்க்க போகலையே. அவங்க வீட்டில் யாரோ ஒருத்தனுடைய அதுலேயும் இப்படி ஒரு எழுத்தாளனுங்கிற முறையில் போகிறேனே, அப்போ முகம் தெரியாத யாரோ ஒரு பெண்ணு ஏன் எனக்கு சேவகம் பண்ணணும்? அவளுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்? ஒன்றுமே இல்லை, அவங்கள பார்க்கக்கூட முடியாது. இன்னும் சொல்லப்போனால் அவங்க எங்கே ஒரு சமையல் இருக்குள்ளேருந்து ஒரு குரல் தான். ஒரு நாள் எங்கோ ஒரு இடத்துல ஒரு ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறேன். எதிர வந்து ஒரு மனைவியும் கணவனும் பேசிட்டே இருக்கேன். திடீர்னு வந்து அந்த ஹோட்டலில் அந்த மனைவியை கையை கன்னத்தில் அரைகிறான். இவ்வளோ பேர் ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட்டே இருக்கோம், அந்த அம்மா அளவே இல்லை, அமைதியாக பார்த்துட்டே இருக்கிறான். ஒருத்தர் கூட அதை வந்து எழுந்து கேட்கல, ஏன்னா அது அவங்களோட தனிப்பட்ட விஷயம். அப்படியே தனிப்பட்ட விஷயம்லாம் ஒன்றும் கிடையாது உலகத்தில், யார் வேணாலும் எழுந்து கேட்கலாம், யார் வேணாலும் கண்டிக்கலாம். இன்னும் சொல்லப்போனால் நம்ம ஏதாவது வந்து அவர்களுக்கு குறிக்கிடலாம், ஆனால் குறிக்கிடக்கூடாதுன்னு நம்ம பண்பாடு இருக்குது. கொஞ்ச நேரம் 2 நிமிடம் கழித்து அதுக்கப்புறம் அந்த அம்மா இறங்கி போகிறா, ஹோட்டலை விட்டு வெளியே வரா. அந்த கணவன் முன்னாடி போய் அந்த ஹோட்டல் வாசலில் இருக்கிற பூ வாங்கி கையில் வச்சுருக்கேன், அதை வாங்கி தலையில் வச்சுக்கிட்டு இருந்தோம். எனக்கு புரியவே இல்லை, இப்போ தான் அடி வாங்கினேன். இப்போ திரும்பி வந்துன்னா வாழ்க்கையில் ஜனங்கள் என்ன எல்லாவற்றுக்கும் பழகிறாங்க, எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்கிறாங்க. அவர்கள் கூட அதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியும், ஆனால் அந்த அடி அது அங்கே விழலைன்னு எனக்கு தெரியுது. அது அவன் கன்னத்தில் விழலை. ஒரு எழுத்தாளனாக நான் ஏன் சொரணம் இல்லாமல் இருந்தேன்? அப்போது யதார்த்த கதைகள்ங்கிறது வெறும் யதார்த்தம் அல்ல, அது ஏதோ ஒரு வகையில் வாழ்வினுடைய இந்த அவலத்தை துயரத்தை நெருக்கடியை பேசுகிற கதைகள் அது வேண்டியிருக்கு. இதை எழுதிட்டு இருக்கும் போது அதை எழுதிட்டே தான் இருப்போம். ஒரு சிறுகதை நான் சொன்னேன் இல்லையா, சிறுகதை வந்து ஒரு சவால், அந்த சவாலில் வந்து நீங்கள் விளையாடிட்டே இருக்கணும். நான் முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணுறேன், தமிழ் புனைக்கதையினுடைய அந்த எல்லைகளை அழிக்கணும்னு விரும்புகிறவன். தமிழ் புனைக்கதைகளுக்கு ஒரு எல்லை இருக்குது. நீங்கள் மதுரைக்காரன்னா மதுரை கதை தான் எழுதணும், நீங்கள் சென்னைக்காரன்னா சென்னை கதை தான் எழுதணும், ஒருவேளை நீங்கள் டெல்லிக்கு போயிருந்தால் தான் டெல்லி கதையை எழுதணும். சார், நீங்கள் வந்து அமெரிக்காவுக்கு போகவே இல்லையா, அமெரிக்கா கதையை எழுதக்கூடாது. அந்த எல்லையெல்லாம் யார் உருவாக்கணும்? நீங்கள் பாஸ்போர்ட் எடுக்க வேண்டியது நிஜத்துக்கு தான். கதை எழுதுறதுக்கெல்லாம் ஒரு பாஸ்போர்ட்டும் தேவையில்லை, விசா தேவையில்லை, எந்த நாட்டை பற்றி நீங்கள் எழுதலாம். அப்போது நீங்கள் குறைந்தபட்சம் கதையிலையாவது இந்த எல்லைகளெல்லாம் அழிச்சிட்டு உங்களுடைய கதை நிலமாக இந்த உலகத்தையே கை கொள்ளுங்களேன்.
என் வீட்டு வாசல்லேருந்து பார்க்குற பறவை வந்து சைபீரியாவிலேருந்து பறந்து இங்கே வந்து உட்காந்துருக்கு. அதுக்கு இருக்கக்கூடிய சுதந்திரம் கூடிய அவர் எழுத்தாள்னா எனக்கு இல்லை. நான் எதுக்கு போய் நான் எதை வந்தேன் கேட்கணும், வேண்டியதே இல்லையே. அப்புறம் உலகம் ஒவ்வொரு நாளும் என்னோடய கையில் அப்படி இருக்குது, ஒன்று சேர்ந்துட்டே இருக்குது. நான் தான் என்னை வந்து திரும்ப திரும்ப மொழியால், இனத்தால், என்னோடய சுய அடையாளங்களால் போதும்னு நினச்சிக்கிட்டே இருக்கேன். அப்படி இல்லை, இதுவும் தேவை அதுவும் தேவை, எதில் இது தேவை எதில் அது தேவை, ரெண்டையுமே வச்சுக்கிடுவோம், ரெண்டையுமே நம்ம செய்வோம், ரெண்டையுமே செய்ய முற்படக்கூடியது தான். கோயிலுக்குள்ளே போகிறேன், என் வீட்டில் இருந்த எல்லா பொருட்களும் கோயிலுக்குள்ளே போன உடனே தெய்வத்தோடு பேசுகிற பொருட்களாக மாறுறதை பார்க்குறேன். என் வீட்டில் இருந்த வரைக்கும் அது டைனிங் டேபிளில் இருந்து வாழை போனோம், கோயிலுக்குள்ளே போன உடனே அது வந்து கடவுளோட பேசுகிறதா மாறிடுது. என் வீட்டில் இருக்க வரைக்கும் அது வெறும் ஊதுபத்தி, கோயிலுக்குள்ளே போன உடனே அது கடவுளோட பேசுகிற ஒன்றா மாறிடுது. எல்லா என்னோடய வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களும் கோயிலுக்குள்ளே நுழைஞ்ச உடனே அது தன்னோட மொழியில் கடவுளோட பேசுகிற பொருட்களாக மாதிரி தான் தொடாதீங்க புனிதம் அப்படின்னு சொல்கிறோம். அந்த வாழைப்பழம் என் வீட்டில் டைனிங் டேபிளே தான் கிடைச்சது. அப்போ என்ன, நான் ஒன்று இன்னொரு இடத்துக்குள்ளே பிரவேசிக்கும் போது அது உடனே மாறுறதை பார்க்குறேன். அப்புறம் மனிதர்கள் ரொம்ப ரொம்ப விசித்திரமானவர்கள், அவங்க சொல்கிறாரு இல்லையா, இப்போ வந்து தாவரங்களின் உரையாடல் போல் அந்த மாதிரியான எழுதின ஆளாக நான் இருக்கக்கூடாதுன்னு ஒவ்வொரு கதை போதும் விரும்புவேன். ஏன்னா ஒரு எழுத்தாளனோட ஒரு பெரிய சவாலே என்ன, நான் கிடக்கிறது தான். என்னோட ஒரு கதையை நான் உங்கள் மனசில் எப்போவுமே இருந்துச்சுன்னா நான் இன்னொரு கதையை எழுதவே முடியாது. நல்ல பாடகர்களுக்கு, நல்ல நடிகர்களுக்கு இருக்கக்கூடிய பெரிய சவால் அவங்களோட வெற்றி பெற்ற கதாபாத்திரமோ வெற்றி பெற்ற பாடலையோ தாண்டறது தான். அதை மறக்கடிக்க வைக்கிறது தான் என்னுடைய வேலை. என்னுடைய கதையை நீங்கள் மறக்கணுங்கிறது தான் என்னுடைய புதிய கதையோட வேலை. இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன், எழுதுறது விட்டுலாம் தானே, நல்ல கதை தான் எழுதிட்டேனே. அப்படி இல்லை, ஒவ்வொரு கதையின் போதும் ஒரு புதிய பரிசோதனை, ஒரு கண்டுபிடிப்பு நடக்குது. அவர் சொன்னார் இப்போ உடலில் நாளைகளை பற்றி, அந்த உடலில் நாளைகள் எழுதின ராமகிருஷ்ணன் இப்போ இல்லை, இப்போ நான் வேறு கதை எழுதிட்டு இருக்கேன். அந்த கதை 6 மாதத்துக்கு முந்தின கதை. அந்த கதையை எனக்கு இன்றைக்கி படிக்கும் போதே தோணுது, ஐயோ என்ன இவ்வளவு தான் இப்படி தான் எழுதியிருக்கேன் நான் அப்படின்னு. தாவரங்களின் உரையாடலாம் எங்கேயோ இருக்குது. என்னோட ஒரு 25 வயசு புகைப்படத்தை போன்றது தாவரங்களின் உரையாடல். அந்த ஆள் இல்லை நான், நான் மாறிட்டேன். எனக்கு உலகம் வந்து மெல்ல என்ன ஆகுது அப்படின்னா, எளிமையை நோக்கி நிறைய நேரங்கள் தண்ணிக்குள்ளேயே கிடக்கிற கல் வந்து தன்னை தானே உருமாற்றிக்கிட்டே இருந்து அதுக்குள்ளே ஒரு குளிர்ச்சி ஏறி அந்த கல் வந்து மென்மையை அடைய ஆரம்பிக்குது. நாம் பார்க்குற கல் அல்ல தண்ணிக்குள்ளே கிடக்கிற கல், அந்த தண்ணிக்குள்ளே கிடக்கிற கல் தண்ணீரை கொஞ்சம் கொஞ்சமாக உள்வாங்கி நீங்கள் ஒரு கூழாங்கல்ல தொடும் போது அது ஒரு கல் அப்படிங்கிறதே உங்களுக்கு தெரியாது. சாப்பிட்ற பொருள் மாதிரி மிருதுவாக இருக்கும், ஒரு பூ மாதிரி இருக்கும். அது அவ்வளவு எளிமையாக ஒரு கதையை கொண்டு போயிட முடியாது. அவ்வளவு எளிதாக நேரடியாக ஒரு கூழாங்கல்ல போல் வந்து இயற்கையாலேயே வணையப்பட்ட, இயற்கையாலேயே அதனுடைய மிருதுவை உருவாக்கினதை மொழியில் கொண்டு வந்துட முடியாதான்னு நினைக்கிறவனா இருக்கேன். சாத்தியம்தான். ஏன்னா என்னோடய முன்னோடிகள் எல்லாருமே எழுதி எழுதி மொழி என்ன பண்ணிடுறாங்கன்னா, ஓவியர்கள் வந்து குதிரையை வரைய ஆரம்பித்தாங்கன்னா முதல்ல முழு குதிரையை வருவாங்க, அப்புறம் குதிரையை வரைகிறதுக்கு அந்த குதிரையினுடைய மேல் கோடு மட்டும் வரைவாங்க, அப்புறம் ஒரு கோடு போட்டாலே குதிரையாக மாறிடும், முழு குதிரையும் வரைய வேண்டியதில்லை. ஒரே ஒரு கோடு, அந்த கோடை அப்படி இழுத்துனா போதும். இப்போ மருதெல்லாம் வரைகிறார், ஒரு கோடு அப்படி இழுத்தாருனா அது குதிரை தான். அவ்வளவு மொழியில் வந்து ஒரு சிறுகதையை சாத்தியப்படுத்த முடியும். ஒரு சிறுகதை ஆசிரியன் முன்னாடி இருக்கக்கூடியது வந்து, இப்போ நான் அவர் கேட்டார் வந்து யூல்லாம் இருக்கான்னு, அதெல்லாம் இருக்கணும்னு அவசியமே இல்லை. அப்புறம் அது வரலாறில் இருக்கா, வரலாறில் எழுதுறதுக்கு நான் எதுக்கு தேவையில்லையே, வரலாற்று ஆசாரிகள் இருக்காங்களே. வரலாறே ஒரு புனைவு தான் நான் சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா மார்க்கோ போலோ குப்லாக்கானை போய் பார்த்தான், அது வரலாற்றில் இருக்குது. மார்க்கோ போலோவும் குப்லாக்கானும் பார்த்ததுக்கு இடையில் இன்விசிபிள் சிட்டிஸ் அப்படின்னு இட்டாலிய கல்வின்னு ஒரு நாவல் எழுதுகிறார். அந்த நாவல் பார்த்திங்கன்னா மார்க்கோ போலோவும் குப்லாக்கானும் பேசுகிறாங்க. குப்லாக்கான் எங்கேயுமே பயணம் செய்யாதவர், மார்க்கோ போலோ உலகம் பூரா சுற்றி வந்தவர். இவர் சொல்கிறார், நான் ஒவ்வொரு ஊர்லேயும் என்னென்ன ஊர்கள்லாம் பார்த்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறார். நான் எந்தெந்த ஊர்லெலாம் பார்த்துட்டு வந்தேன்னு ஒரு இடத்துல குப்லாக்கான் சொல்லலாம், நிறுத்திக்கோ, நாளையிலேருந்து நான் சொல்கிறேன் அப்படின்னு அவன் சொல்ல ஆரம்பிக்கிறான். சொல்ல ஆரம்பித்தா எந்த ஊர்லேயும் பார்க்காதவன் எல்லா ஊர்களை பற்றியும் சொல்கிறான். இவருக்கு ஆச்சரியமாக இருக்குது. அப்போ அவன் என்ன சொல்கிறான், நீ சொன்ன ஊர்களிலேருந்தே தான் நான் இந்த ஊர்களை உருவாக்குறேன். நிஜமாக இருக்குது. இப்போ நீங்கள் அமெரிக்காவுக்கு போகவே வேணாம், யாராவது ஒருத்தர் கற்பனையாக அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஊர்கள்லாம் ஆற்றோட கரையில் தான் இருக்கும்னா அங்கே தான் இருக்கும். ஏன்னா உலகம் இருக்க ஆற்றோட கரையில் தான் நகரங்கள் உருவாகியிருக்கப்பட்டிருக்கும். அப்புறம் அந்த நகரத்தினுடைய கிழக்கு மேற்கு பகுதிகளில் கிழக்கு பகுதி வந்து உயர்ந்திருக்கும், மேற்கு பகுதி தாழ்ந்திருக்கும். அப்போ எல்லா ஊர்களையும் அப்படி தான் இருக்கும். அப்போ மெதுவாக குப்லாக்கான் வந்து கதை சொல்கிறவனாகவும் மார்க்கோ போலோ கதை கேட்குறவனாகவும் மாறுறான் அதில். அப்போ வரலாற்றில் ஒரு எழுத்தாளன் வந்து ஒரு புதுமையை உண்டு பண்ணி காட்டுறான். அது தமிழில் வெளிவந்திருக்கு, மொழிபெயர்ப்பில் புலப்படாத நகரங்கள்னு வந்திருக்கு. அப்புறம் நான் மார்க்கோ போலோ படிச்சிருக்கிறேன், அந்த செங்கிஸ்கானோட வம்சமே படிச்சிருக்கேன். சீனாவில் வந்து அவர்கள் தான் முத முதல்ல என்ன செஞ்சாங்கன்னா, மங்கோல்ஸ் வந்து சீனர்களை ஒன்றிணைத்தவங்க, அவங்க தனித்தனி இனக்குழுவாக இருந்தாங்க, ஒன்றிணைச்சாங்க. சீனாவுக்கு மொத்தமாக சைனீஸ்க்கு ஒரு கேரக்டர் கிரியேட் பண்ணது அவங்க தான். நிறைய அதுலேயும் குப்லாக்கான் நிறைய மாற்றங்கள் பண்ணியிருக்கான். அவன் தான் முத முதல்ல ஒரே வரியை வந்து அறிமுகப்படுத்தினான். அந்த டேக்ஸ் வந்து எல்லா இதுக்கும் இதானது. அப்புறம் அங்கே வந்து ஆசிரியர்களுக்கு வழக்கறிஞர்களுக்கு டேக்ஸ் ஃப்ரீ அனௌன்ஸ் பண்ணான், டேம் கட்டியிருக்கான், என்னென்னமோ பண்ணியிருக்கான்.
நான் வந்து இதில் என்ன எடுத்துக்கிட்டால் விரும்பினேன்னா, கவிதை தான் சீனா உன்னுடைய அடையாளமே தவிர சீனாவை ஆண்ட மன்னர்கள் இல்லை, அங்கே இருக்கக்கூடிய பெரிய மதில் சுவர்கள் இல்லை, சீனாவுக்கு அடையாளம் கவிதை தான். அந்த கவிதையும் கூட ஆன்மீகமான, இன்னும் சொல்லப்போனால் பௌத்த மரபுலேருந்து உருவான கவிதைகள் தான் அவங்களோடது இருக்குது, இயற்கையை சார்ந்த கவிதைகள் தான் இருக்குது. அதான் அவன் உணர்ந்துக்கிறான், எல்லாருக்குமே கவிதை தான் வந்து உங்கள் ஆயுள கூட்டக்கூடியது, இளமையாக வைத்துக்கொள்ளக்கூடியது. ஏதோ ஒரு இடத்துல கவிதை அளவுக்கு உரைநடை வந்து ஒரு பெரிய வடிவம் அல்ல. நான் உரைநடை எழுதுகிறவனாக இருந்தால் கூட நான் எப்போவுமே சொல்லுவேன், கவிதை தான் உன்னதமான ஒரு வடிவம். கவிதையினுடைய உச்சத்தை தொடுற அளவுக்கு உலகத்தில் வேறு இலக்கிய வடிவங்களே கிடையாது. ஏன்னா கவிதை மட்டும்தான் பிரார்த்தனையாக மாறுது, கடவுளோட பேசுகிறதா மாறுது. கடவுளுக்கு ஏதாவது ஒரு மொழி இருக்குது அப்படின்னா அது வந்து கவிதையின் வழியாக தான் பேச முடியுது. அப்புறம் கவிதை தான் உலகத்தில் வந்து அத்தனை பேரோட மனதிலையும் போய் வந்து சேருது. ஒரு கதையை சுருக்கித்தான் ஒருத்தன் ஞாபகம் வச்சுக்கிறான், கவிதையை சுருக்கி ஞாபகம் வச்சுக்கிறதுல சொல் மாறாமல் ஞாபகம் வச்சுக்கிறான். கவிதையினுடைய அந்த வெளிச்சம் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு தூய்மையான வெளிச்சம். அப்போ கவிதைக்கு எப்பவும் ஒரு இடம் இருக்குங்கிறது தான் இந்த புத்தகத்தில் அப்படி சொல்லியிருக்கேன். மற்றபடி ஒவ்வொரு புதிய கதைகளும் ஒரு புதிய பரிசோதனை தான் ஒரு எழுத்தாளனுக்கு. அந்த கதைகளோட வெற்றி தோல்விகள் முக்கியமே இல்லாது, எனக்கு அல்ல, அவங்க எழுதிட்டுக்கூடிய அகர முதல்வனுக்கோ கார்த்திக் பூலேந்திக்கோ முக்கியம் அல்ல. ஏன்னா ஒரு கதை எழுதுறதுலையா ஒரு சந்தோஷத்தை அடைகிறாங்க, ஒரு முயற்சி செய்கிறாங்க, அதோடு முடிஞ்சிருச்சு அவங்க வேலை. அது நல்லா இருந்தாலும் ஒன்று தான், நல்லா இல்லைன்னு ஒன்று தான், அடுத்த கதையை நோக்கி அடுத்த பயணத்தை நோக்கி நீங்கள் போயிட்டே இருக்க வேண்டியதுதான். நான் வந்து இப்போ அவர் என்னுடைய கதையை வாசித்தார், வெளிவராத நான் ஒரு கதையை சொல்லி இந்த என்னோடய உரையை முடிக்கிறேன். ஒரு சின்னது தான். ஒரு பாதிரியார் இருக்கிறார். அந்த பாதிரியார் வந்து என்ன மாதிரியானவர் அப்படின்னா, அவர் ஒரு தேவாலயத்தில் பணியாற்றக்கூடியவர் வந்து, ஆனால் தேவாலயத்தில் போய் தேவாலய திருப்பணிகளில் எல்லாம் ஈடுபடுத்திக்கிட மாட்டார். மாறாக அவர் என்ன செய்வார்னா, சைக்கிள் யார் போனாலும் பின்னாடி கேரியரில் உட்காந்துக்கிடுவார். உட்காந்துட்டு போகிற இடத்துல எல்லாம் வந்து குழந்தைங்களோட விளையாடுவார், திடீர்னு தோட்டம் போடுவார், திடீர்னு அந்த ஊரில் இருக்கக்கூடிய கிணத்தை சுத்தப்படுத்துவார், பொது காரியங்கள் எல்லாத்துலேயும் ஈடுபடுத்திக்கிடுவார். ஆனால் அவர் கையில் எப்பயும் ஒரு கொடை வச்சுருப்பார், கொடையை ஒருபோதும் விரிக்காத பாதிரியார் அவர். ஆனால் அவர் கொடை சாமியார்னு சொல்லுவோம். அவர் எதுக்கு கொடை வச்சுருக்காரு தெரியாது, ஆனால் அவர் கையில் எப்பவும் ஒரு கொடை வச்சுருப்பார். அந்த கொடையோடு தான் அவர் எங்கே வேணாலும் போவார் வருவார். இவர் தான் அந்த பிராந்தியத்தை பொறுத்த மட்டும் அவங்களோட திருச்சபையில் இருக்கிற நல் ஓரளவுக்கு மக்களுக்கு அறிமுகமான பாதிரியார். ஒரு நாள் அவர் சைக்கிளில் போகும்போது ஒருத்தன் சொல்கிறான், எங்கள் ஊருக்கு வந்துட்டு போங்களேன் அப்படின்னு. என்ன உங்கள் ஊரில்? ஒரு திருடனை பிடிச்சி கட்டி வச்சுருக்கோம், நீங்கள் வந்து விசாரிங்கன்னு. இவர் போனால் ஒரு திருடனை பிடிச்சி கட்டி வச்சுருக்காங்க. இவர் கேட்குறார், திருடனை திருடுனியா அப்படின்னு. ஆமாம் அப்படிங்களா, என்ன திருடனேன்னு. அந்த வீட்டுக்குள்ளே போனேன், அந்த பொண்ணோட ஒரு நகை இருந்தது, அந்த நகையை திருடனேன். ஏன் திருடனேன் சொல்ல மாட்டேங்கிறான். அப்போ அவங்க சொல்கிறாங்க, இவரை வந்து பிடிச்சிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் ஒப்படைச்சுங்க ஃபாதர் அப்படின்னு. சரி, நான் அவனுக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் நீங்கள் ஏற்றுக்கிடுவீங்களான்னு ஊர்க்காரங்களை கேட்குறாங்க. ஃபாதர், நீங்கள் பார்த்து என்ன தண்டனை கொடுக்குறீங்களோ கொடுங்க ஃபாதர். அவர் வந்து அவனை சைக்கிளில் இன்னொரு சைக்கிளில் உட்கார வச்சுட்டு இவர் ஒரு சைக்கிளில் ஏறி சர்ச்சில் கொண்டு வந்து விடு அப்படிங்கிறார். விடுறான். அவன் கேட்குறான், என்ன ஃபாதர் தண்டனை கொடுக்க போகிறீங்கன்னு. அவர் சொல்கிறாரு, அந்த தோட்டம் இருக்குது பாருங்கிறார், சர்ச்சுக்கு பின்னாடி ஒரு சின்ன பூந்தோட்டம் இருக்குது, அந்த தோட்டத்தில் ஒரு ரோஜா செடி இருக்குது, அதில் ஒரு கிளையை ஒடி அப்படிங்கிறார். உடைக்கிறான். இந்த கிளையை நட்டு வை, இதிலேருந்து ஒரு ரோஜாப்பூ வந்துருச்சுன்னா பறித்து கொடுத்துட்டு போயிரு, அவ்வளோதான் உனக்கு தண்டனை அப்படின்னு. அவன் சொல்கிறான், ஒரு திருடனுக்கு வந்து ரோஜா செடியை வச்சு அதில் பூ பறித்து கொடுக்குறதுங்கிறது ஒரு சாதாரண தண்டனை தானே, பரவாயில்ல அது செய்ப்பா அப்படிங்கிறார். அவன் அந்த செடியில் ஒரு கிளையை ஒடிச்சு கொண்டு வந்து, அது ஒரு மஞ்சள் ரோஜா, உடைச்சி கொண்டு வந்து வைக்கிறான், வச்சுட்டு காத்துட்ருக்கிறான். அந்த செடி வளருதே தவிர அதுலேருந்து ஒரு பூ கூட வர மாட்டேங்குது. ஆனால் பக்கத்தில் இருக்க ரோஜா செடியிலலாம் வடுப்பு வந்துகிட்டே இருக்குது, இலை வந்துகிட்டே இருக்குது, காத்துக்கிட்டே இருக்கான். 3 மாதம் ஆகுது, ஆன உடனே அவர் வந்து கேட்குறாரு, பூ வந்துருச்சா அப்படின்னு. வரல ஃபாதர், வெயிட் பண்ணு. திருப்பி 6 மாதம் ஆகுது, 1 வருடம் ஆகுது, 1.5 வருடம் ஆகுது, 2 வருடம் ஆகுது, 2.5 வருடம் கழித்து அதில் ஒரு சின்ன மொக்கு வருது. அவன் சொல்கிறான், ஃபாதர் அந்த பூ வருது, வந்தால் பறித்து கொடுத்துட்டு முடிஞ்சிருச்சு உன் தண்டனை போயிட்டு அப்படிங்கிறார். ஒரு நாள் அந்த மஞ்சள் ரோஜா பூக்குது, பறிக்கிறான், நேராக ஃபாதர்கிட்ட கொண்டு வந்தான் கொடுக்குறான். கொடுத்தவொடனே அவர் சொல்கிறார், உன் தண்டனை முடிஞ்சிட்டு போ அப்படின்னு. வேண்டியதில்லை ஃபாதர், இனிமேல் நான் வந்து தோட்டத்தில் ஒரு தோட்டக்காரனாக வேலை பார்க்குறேன் அப்படிங்கிறான். அவர் கேட்குறாரு, என்ன புரிஞ்சிருச்சு அப்படின்னு. சொல்கிறான், எந்த பொருளுமே எளிதாக கிடைக்கிறது இல்லைன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு ஃபாதர். நான் யார் நகையாக அர்த்தம் இல்லை, அது அவங்களோட பல ஆண்டுகால சேமிப்பு. நான் யார் யார் வீட்லேயே கொள்ளையடிச்சனே, அந்த நகைகள், அந்த பாத்திரங்கள், அங்கே இருக்கக்கூடிய பொருட்கள்லாம் பல ஆண்டு காலத்துக்கு அப்புறம் சேர்த்து சேமித்தது. 10 வருஷம் நீங்கள் சேமித்தா தான் அது ஒரு சின்ன நகையாக மாறுது. 1 ஆண்டு முழுக்க நீங்கள் விவசாயம் பண்ணால் தான் அது ஒரு நெல்மணியாக மாறுது. எல்லாமே நீண்ட உழைப்புக்கு அப்புறம் கிடைக்கக்கூடியது. அதை அப்படியே பறிச்சுட்டு போகிறது எவ்வளோ ஈஸியாக இருந்துச்சு, நீங்கள் என்ற ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை. ஆனால் நான் பறித்து கொடுத்த அந்த ரோஜா மலர் வந்து எனக்கு எல்லாத்தையுமே சொல்லிடுச்சு அப்படின்னு. என்னென்னா, எதுவுமே என் விருப்பப்படியெல்லாம் நடக்காது, நான் காத்திருக்கத்தான் வேணும். ஒரு சின்ன ரோஜா கூட. இடையில அவன் அந்த கதையில் ஒரு வரி வருது, அவன் கேட்குறான்,
ஒரு ரோஜாவை எப்படி ஃபாதர் வந்து பூக்க வைக்கிறது அப்படின்னு அவர் சொல்கிறார். அது என் கையில் உன் கையில் இல்லை, சூரியன் கையில் இருக்குது. ஒருவேளை இந்த சூரியன் வேகமாக சுத்துச்சுன்னா உலகம் வேகமாக சுத்தும், வேகமாக சுத்துச்சுன்னு சொன்னால் அந்த பூ பூத்துடும், நம்ம கையில் எதுவும் இல்லை. அப்போ அவன் திடீர்னு ஒரு திருடனாக இல்லாமல் மாறுறான். கூடுதலாக என்னென்னா அவனுக்கு கொடுக்கப்படக்கூடிய தண்டனை இருக்கு இல்லையா, அந்த தண்டனை ஒரு அடி கூட அவன் மேலே விழாமல் அவனை திருத்துற தண்டனை. திரும்ப திரும்ப ஒரு எழுத்தாளன் உலகத்துக்கு செய்யக்கூடியது என்னென்னா, நீ ஒரு மஞ்சள் ரோஜாவை போட்டு பாரு, உனக்கு தெரியும். நீயே அதனுடைய மலரை பறித்து என்கிட்ட ஒப்படைக்கும் போது நீ சொல்லுவ நான் திருடனாக இருக்க விரும்பலை அப்படின்னு. எழுத்தாளனுக்கு தெரியாதா என்ன, இவனை வந்து தண்டிக்கணும்னு சொன்னால் இவனுக்கு சவுக்கடி கொடுக்கணும்னோ, போலீஸ் ஸ்டேஷனை கூட்டிட்டு போகணும், சட்டத்தின்படி உள்ள தூக்கணும், அதெல்லாம் உலகத்தில் நடைமுறையாக இருக்கிற தண்டனைகள். இதை பற்றி எழுதுவதற்கு நிறைய எழுத்தாளர்கள் இருக்காங்க, அவங்க எழுதியிருக்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் மிக நுண்மையாக எந்த ஐபிசி செக்ஷனில் இவனை உள்ளே போடணுங்கிற வரைக்கும் எழுதுகிறவன்லாம் இருக்கான். அதல்ல, இதே திருடனுக்கு சில மாற்று வழிகளும் இருக்குது. அவன் திருடம் பிறக்கும் போதே திருடனும் பிறக்கவும் இல்லை, ஏதோ ஒரு தேவை கருதி அவன் அதை செய்கிறான், இன்னொருத்தர் அதை புரிய வைக்க நினைக்கிறார். இடையில் ஏன் அவர் ஒரு போதகராக வர்றார், ஏன் அவர் வந்து ஒரு கிறித்துவ பாதிரியாராக வர்றார், வேறு வழியே இல்லை அன்பை பற்றி பேசுகிறதுக்கு யாரோ வெளியிலேருந்து தான் வர வேண்டியிருக்கு. ஆனால் அந்த வந்த மனிதர் வந்து அந்த மத வேலையை செய்கிறாரா, செய்ய மாட்டேங்கிறார், வேற ஏதோ வேலைகளை செய்கிறார், வேற ஏதோ பணிகளை செய்கிறார், தன்னை ஐக்கியப்படுத்திக்கிறார். சாதாரண இந்த கதையை எழுதும் போது நான் டால்ஸ்டாயை படித்தேன் இல்லையா, அந்த டால்ஸ்டாயினுடைய பேனாலேருந்து ஒரு சொட்டை எடுத்து இதில் எழுதுனேன். எனக்கு நான் டால்ஸ்டாயினுடைய ஒரு கதையை நான் எழுதுனேங்கிற ஒரு சந்தோஷம். இது ஒரு டால்ஸ்டாயோட கதை தான், டால்ஸ்டாயினுடைய கதையினுடைய அப்படியே அடுத்த பக்கத்தை தான் எழுத விரும்புகிறேன். ஏன் நான் ரஷ்ய இலக்கியங்களை படித்து ரஷ்ய இலக்கியங்களை கொண்டாடுறதோட ரஷ்ய இலக்கியங்களோட அடுத்த பக்கத்தை ஏன் எழுதக்கூடாது? ஆனால் இந்த கதையை நான் டால்ஸ்டாயினுடைய கதையோடுன்னு சொல்லாத வரைக்கும் உங்களால் கண்டுபிடிக்க முடியாது, வேண்டியிருக்கு. ஏன்னா ஆனால் இதே கதை தான் டால்ஸ்டாயினுடைய நூற்றாண்டுலேயும் இருந்தது. அப்புறம் ஒரு எழுத்தாளன் வந்து தன்னுடைய சமகாலத்திற்குரிய எல்லாத்துக்கும் பதில் சொன்னான்னா, சொல்லலாம் சொல்லாமலும் இருக்கலாம். சொல்கிறவன் தான் முக்கியமானவன், சொல்லாதவன் முக்கியம் இல்லாதவன் நான் நினைக்கவே மாட்டேன். ஒரு மருத்துவர் வந்து யுத்த களத்திலையும் கூட யார் பக்கமும் இல்லாதவராக தான் இருக்கிறார். அவருக்கு விழுந்து கிடக்கிறவனும் ஒன்று தான், சண்டை போட்டுக்கிறவனும் ஒன்று தான் இல்லையா. அதே நேரத்தில் ஒரு விளையாட்டு வீரன் இருக்கான், அவன் உலகமே இடிஞ்சு விழுந்தாலும் காலில் ஷூ மாட்டிட்டு ஓடிட்டு தான் இருப்பான். அவனை பார்த்து யாரும் கேட்கவே மாட்டாங்க, ஏன்ப்பா நீ ஓடிட்டுருக்க, உலகத்தில் இவ்வளவு மோசமான விஷயங்கள் நடக்குதுன்னு கேட்கவே மாட்டாங்க. ஒரு இசைக்கலைஞன் இருக்கான், அவன் வாத்திக்கிற வாத்தியத்துக்கு முன்னாடி ஒரு பக்கத்தில் ஒரு பேரழிவு நடந்துருந்தாலும் அவன் வயலின் எடுத்து தான் வாசிப்பான். அப்பா நீ வந்து உலகம் வந்து பெரிய பேரழிவை சந்திக்கிறதே, துப்பாக்கி எடுத்து வாசின்னு சொல்ல முடியாது அவனை. பல நேரங்களில் எழுத்தாளர்கள் எல்லாருக்குமே அவங்க சமகாலத்தை பற்றின பிரஜை இருக்குது. எங்கே எதிர்வினை பண்ணணும், எப்படி எதிர்வினைனா, அது அவர்களுடைய தேர்வு. சிலர் நேரடியாக எதிர்வினை பண்ணுறாங்க. ஒரு பெரிய ஆலமரம் இருக்கிற இடத்துல தான் ஒரு சிறு புல்லும் இருக்குது. ஆனால் அந்த சிறு புல் தன்னளவில் தன்னுடைய முழு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு காற்றுக்கு தன்னை எதிர்த்து நிற்கக்கூடிய பலத்தோட முழு எதிர்ப்பை கொடுத்துக்கிட்டு தான் இருக்குது. ஒரு பனைமரம் அளவுக்கு அது தான் எதிர்ப்பை தெரிவிக்காது, புல் சின்ன அசைவிலேயே தான் எதிர்ப்பை காட்டிக்கிட்டே இருக்குது. அது எந்த அளவுக்கு முக்கியமானதுன்னா, ஒரு பறவையை கூட அது மீது உட்கார அனுமதிக்காது, ஆனால் பனைமரம் அனுமதிக்கும். புல் அப்படிப்பட்டதில்லை. நான் என் தனித்துவத்தில் ஒரு சிறு புல்லனை இருந்தால் போதும்னு நினைக்கிறவனும் இந்த உலகத்தில் தான் இருக்கான். நம்ம இலக்கியம் திரும்ப திரும்ப என்ன கற்றுக் கொடுக்குது அப்படின்னா, யாராவது ஒருவர் இந்த மானுட விரோதியாக இருக்கிறானா, இப்படியெல்லாம் நடக்கிறபோது அதிகாரத்தை துதிப்பாடுகிறானா, அல்லது அதிகாரத்தின் பக்கம் நின்று கொண்டு இந்த சாமானிய மனிதர்களை வதைக்கிறானா, அப்போ நீ அந்த எழுத்தாளனை கேட்கலாம். அப்போ கூட கேட்க முடியாதுன்னு உலகம் சொல்லுது. ஏன்னா ரிச்சர்ட் வாக்னர் மாதிரியான மிகப்பெரிய இசைக்கலைஞர்கள் ஹிட்லரை வியந்தோது நாங்கள், நான் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஆனாலும் என்னென்ன திரும்ப திரும்ப எழுத்தாளர்கள் முன்னாடி இருக்கக்கூடிய கேள்வி, நீயும் சமகாலத்தில் என்ன இருக்குது நல்லது, சமகாலத்தை எதிர எழுத்தாளன் சந்திக்கணும் எதிரொலிக்கணும், எல்லோரும் அல்ல. நான் வந்து ஒரு நானூறு நீண்ட மௌனத்தை கடைபிடிக்கக்கூடியவன். அதே நேரத்தில் அதுக்காக நான் ஒரு முட்டாளோ இதெல்லாம் தெரியாதவனோ எனக்கு அபிப்பிராயங்கள் இல்லாதவனோ இல்லை. என்னோட வெளிப்பாடை நான் இந்த ரோஜா மலரை பறித்து தருவதை போல செய்யணும்னு விரும்புகிறவன், ஒரு சவுக்கடி கொடுக்குறவனாவோ அல்லது வந்து ஒரு தண்டனையை கொடுத்தவனை சிறைப்படுத்தி வைக்கிறவனோ இல்லை. ஆனால் அது சரியா தெரியாது, எனக்கு சரின்னு தோணுகிறது. உலகம் ஒருவேளை என்ன கோழைன்னு சொல்லலாம், உலகம் என்ன ஒருவேளை இந்த மாதிரி கையாளாகாதவன்னு சொல்லலாம், உலகம் ஒருவேளை நான் ஒரு முட்டாள்தான் கவலையே இல்லை. ஏன் அப்படின்னா, எனக்கு தெரியும் என்னுடைய சமகாலத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களாலையும் நான் பாதிக்கப்படுறேன், நொண்ணுன்னு வந்திருக்கிறேன். ஒருபோதும் நான் வந்து அந்த மாதிரியான விஷயங்களுக்கு எதிரானவனாக என்னை நிறுத்திக்கிட மாட்டேன். ஆதரவு குரல் கொடுக்கணுமா, கொடுக்கணும், கொடுக்கலாம், எதில் எப்படி
ரெண்டு விதங்களில் பொதுவாக உலகம் முழுக்க நான் பார்த்த எழுத்தாளர்கள் ஆதரவு குரல் கொடுத்துருக்குறாங்க. ஒன்று என்ன சொல்கிறாங்க, அவர்கள் எப்போதுமே எவ்வளவு பெரிய நிலையிலையுமே கூட அரசையோ அரசு சார்ந்த விஷயங்களையோ துதிபாடுவர்களாக இருந்ததே கிடையாது. ரெண்டாவது, அவர்கள் வந்து எதையெல்லாம் வரலாறு மறைக்கதோ அதையெல்லாம் வெளிப்படுத்துவர்களாக இருந்தாங்க. அதை விடவா ஒரு பெரிய அரசியல் செயல்பாடு வந்துட முடியும்? வரலாறை திரும்ப திரும்ப எழுத்தாளன் வந்து மீளாய்வு செஞ்சு வேற பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கிறானே. எல்லாம் தாண்டி சமகால பிரச்சனைகளில் நிறைய நிலைப்பாடுகள் இருக்குது. இந்த நிலைப்பாடுகள் தெரியாதவன் தான் எழுத்தாளன். நிஜமாக அவனுக்கு தெரியாது, அவன் அவ்வளோ தூரம் அரசியல் பகுத்தாராய்ந்தவன் கிடையாது. ரொம்ப உணர்ச்சி பூர்வமாக முடிவுகளை எடுக்கக்கூடிய, உணர்ச்சி பூர்வமாக விஷயங்களை பகிர்ந்து கொள்ளக்கூடியவன். அதனால் நிறைய நேரங்களில் அவன் பலவீனமானவனும் கூட தான். அவன் வந்து ஒரு பெரிய இரும்பால் செய்யப்பட்ட மனுஷன் கிடையாது. கொஞ்சம் இரும்பும் நிறைய காகிதமும் கொஞ்சம் வந்து இந்த மாதிரியான தாவரங்களாலையும் உருவாக்கப்பட்டவன் தான் அவன். அவனோட கை எதால் உருவாக்கப்பட்டிருக்கு, அவனோட தலை எதால் உருவாக்கப்பட்டிருக்குன்னு கண்டுபிடிக்க முடியாது. சில நேரங்களில் அவன் ஒரு காகிதத்தை போல் உடஞ்சி போகிறவன் தான், தண்ணீர் பட்டால் அவன் இதாகிடுறவன் தான். ஆனால் அவனுக்குள்ளே ஏதோ ஒரு ஒரு அழியாத உறுதியான ரொம்ப இந்த உலகை நேசிக்கக்கூடிய ஒரு உறுப்பு இருக்குது, அது என்னன்னு தெரியாது. அது அவனிடம் மட்டுமே இங்கிட்டே இருக்குது. அதனால தான் கலைஞர்கள் திரும்ப 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 கொண்டாடப்படுறாங்க. எங்கோ ஒரு எழுத்தாளன் எழுதின ஒரு வரி நம்ம காலகட்டத்தினுடையதாகுது. பெக்ட் வந்து சொல்கிறாரு, இருண்ட காலத்தில் பாடல்கள் இருக்குமா அப்படின்னா, அது இருக்கும், இருண்ட காலத்தை பாடும் அப்படின்னார். ஆனால் இருண்ட காலத்தினுடைய பாடல் எப்படி இருக்கணும் பெக்ட் சொல்லலை. இருண்ட காலத்தினுடைய பாடல்ங்கிறது உரத்து இருக்கணும்னு அவசியம் இருக்காது, முணுமுணுப்பாக இருக்கலாம், மனசுக்குள்ளே சொல்கிற ஒரு குரலாக இருக்கலாம், நான் உங்களை தொடர்றதன் வழியாக கூட அது கவிதையாக இருக்கலாம். ஏன் அப்படின்னா, கவிதை வந்து 100 வரிகளால் அல்ல, 2 சொற்களாலேயுமே தொற்ற முடியும். அதனால தான் திரும்ப திரும்பி அதனோட உன்னதம்னு சொல்கிறேன். மற்றபடி எல்லா எழுத்தாளர்களுக்கும் ஒரு அரசியல் இருக்குது, இல்லைன்னா நான் யாரையும் சொல்லவே மாட்டேன். பேசுகிற தன்னுடைய அரசியல் நிலைப்பாடுகளை வெளிப்படுத்துகிறவனும் அரசியலை தான் செய்கிறான், வெளிப்படுத்தாதவனும் அரசியலை தான் செய்கிறான். இந்த அரசியலை வந்து தன்னோட படைப்புகளில் அவன் முதன்மைப்படுத்துகிறானா, அரசியலில் ஏதாவது லாபம் சம்பாதிக்கிறானா, ஆதாயங்களுக்காக எழுதுகிறானாங்கிறத அவன் படைப்பே காட்டி கொடுத்துரும். அவன் மறைக்க விரும்பவே முடியாது. அவன் என் படைப்பு வழியாக ஒரு எழுத்தாளனுடைய நிலைப்பாடை ஒரு படைப்பு காட்டிடும். நான் வாசித்த என்னுடைய மூத்த படைப்பாளிகள் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாரும் ஒரே நிலைப்பாடு தான் எடுத்திருக்காங்க. அவங்க என்னென்னா, மனிதர்கள் மீதான தன்னுடைய பேரன்பை வெளிப்படுத்தவுள்ளாக தான் இருந்திருக்காங்க. சுதந்திர போராட்டம் நடந்துகிட்டு இருக்கும்போது புதியம்பித்தன் ஒரு சுதந்திர போராட்ட கதையும் எழுதியிருல. பெரிய கொந்தளிப்பு நடந்துகிட்டு இருந்த காலகட்டத்தில் மிசாவை பற்றி இந்த தமிழ்நாடே கொண்டாடிட்டுருக்கும்போது ஜானகிராமன் ஒன்றும் மிசாவை பற்றியெல்லாம் கதை எழுதியிருல. இன்னும் சொல்லப்போனால் தமிழகத்தினுடைய இவ்வளவு பெரிய அரசியல் மாற்றங்கள் நடந்தபோதும் என்னுடைய மூத்த படைப்பாளிகள் யாரும் அவங்கள பற்றியெல்லாம் எழுதியிடல. எழுதிய ஜெயகாந்தனும் இருந்தார், எழுதாத அசோகமித்திரனும் இருந்தார், எழுதாத ஜானகிராமனும் இருந்தார், ரெண்டு பேருக்கு இடையில் பேதம் உண்டாயிரல. நீங்கள் ஜெயகாந்தனுடைய வழியை பின்பற்றுறீங்களா, பின்பற்றுங்க. நீங்கள் அசோகமித்திரனுடைய, ஜானகிராமனுடைய, சுந்தராமசாமியுடைய வழியை பின்பற்றி அதையும் பின்பற்றுங்க. ஆனால் ரெண்டு பேரும், இவர் உயர்ந்தவர், அவர் தாழ்ந்தவர் அல்ல. இவரும் அவரும் இலக்கியத்தின் வழியாகத்தான் சொன்னார்கள். இவர் வந்து நேரடியாக சமூகத்தை பார்த்து சினிமாவுக்கு போன சித்தால் எழுதினார். அவர் கரைந்த நிலைகள் எழுதுகிறார், ரெண்டும் சினிமாவை பற்றினது தான். ஆனால் கரைந்த நிலைகளில் வந்து சினிமாவுக்கு போன சித்தால் போல் ஒரு விமர்சனமும் கிடையாது. ஆனால் கரைந்த நிலைகள் ஆழமாக ஒரு கத்தி, அதுவும் பனிக்கட்டியால் செய்யப்பட்ட கத்தியை உங்கள் இதயத்துக்குள்ளே சொருகிற மாதிரி அவர் சொருகிறார். இவர் அப்படி இல்லை, கூப்பிட்டு வச்சு மூஞ்சில் அரைகிற மாதிரி அரைகிறார். ரெண்டுக்கு வேறுபாடு இருக்குது, ஆனால் ரெண்டும் இலக்கியம்தான், ரெண்டுக்கும் ஒரு செயல்பாடு இருக்குது. எழுத்தாளனாக பெரும்பாலும் நான் அல்ல, என்னுடைய எல்லா எழுத்தாளர்களுக்கும் தெரியும் என்னென்னா, படைப்பில் எதை எப்படி வெளிப்படுத்துறதுன்னு. இப்போ அகர முதல்வனே ஆனாலும் அவருடைய அரசியல் நிலைப்பாடுகளை எல்லாம் அவருடைய சிறுகதையில் நம்ம வெளிப்படுத்துகிறாருன்னு பார்க்க முடியாது. அவர் காதல் கதைகளை எழுதுகிறாரேன்னு சொல்லி நான் ஒருபோதும் அவரிடம் நீங்கள் என்னங்க இப்படி காதல் கதை எழுதுறீங்களேன்னு கேட்க முடியாது. காரணம் என்ன அப்படின்னா, தெரியும் எங்கேயே அவர் தன்னுடைய அரசியல் நிலைப்பாட்டை வச்சிருக்கிறார், அவருடைய கதைக்குள்ளே அது ஏன் தேவைப்படுது, அல்லது அது எதை வெளிப்படுத்துகிறாருன்னு. நான் புலம்பெயர்ந்த இலக்கியத்தை அவ்வளவும் படிக்கும் போதெல்லாம் எனக்கு தோன்றுகிறது, அவர்களுடைய பிரச்சனையை அவர்கள் பேசுவாங்க. அதில் மிகச்சிறந்த படைப்புகள் வந்துட்டுருக்கு, அந்த படைப்புகள் தமிழகத்திலையும் படிக்கப்பட்டுருக்கு. இது அவர்களுடைய வாழ்வியல் சார்ந்த ஒரு போராட்டம். நான் இங்கேருந்து பார்த்து படித்து பார்த்து புரிஞ்சுக்கலாம், ஆனால் நான் ஒரு நிலைப்பாடு எடுக்க முடியாது. எனக்கு நிலைப்பாடு எடுத்தேன்னா நான் அவரோட இடத்துல இருந்து அவரை சார்பாக இருக்கலாம், அவ்வளோதான் செய்ய முடியும் என்னோடய நிலைப்பாடு. மற்றபடி ஒரு எழுத்தாளனாக நான் இந்த படைப்பிலக்கியங்கள்லாம் ஒரு தொடர்ந்து வாசிக்கும் போது எனக்கு தெரிகிறது, இதுக்கு ஒரு புதிய கிளைகள் முளைச்சிக்கிட்டே இருக்கு. தமிழ் இலக்கியம் முதல் முறையாக தமிழகத்துக்கு வெளியில் இருந்தும் பல்வேறு கிளைகள் கொண்டதாக மாறியிருக்கு. அப்போ இன்றைக்கி தமிழ் இலக்கியங்கிறது தமிழ்நாட்டில் எழுதப்படுற இலக்கியமாக இல்லை,
தமிழ்நாட்டிலையும் எழுதப்படுற இலக்கியம் தானே தவிர சர்வதேச அளவில் எல்லா ஊர்கள்லேருந்து எழுதப்படுறது தான் தமிழ் இலக்கியம். அந்த முகம் தெரிய போது இனிமேல் சர்வதேச கதைகளை தமிழில் நாம் எழுதலாம். நான் எழுதுவேன், கார்த்திக் எழுதுவார், அகர முதல்வர் எழுதுவார், உங்களில் யார் வேணால் எழுதுவார். அப்படி நீங்கள் எழுதுவதற்கான முன் திறப்புகள் இருக்கு இல்லையா, அதை தான் என் கதைகள் செஞ்சுருக்கு. ஒருவேளை என்னுடைய அந்த கதைகளை நீங்கள் கொஞ்சம் ஆழ்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த கதைகள் எல்லாம் என்னோட முன்னோடிகளிடமிருந்து நான் கொஞ்சம் பெற்றது, என்னுடைய வரும் தலைமுறை என்னிடமிருந்து கொஞ்சம் பெறுவாங்க. ஒரு கதை அப்படிங்கக்கூடியது ஏதோ ஒரு வகையில் அவர் சொன்னார் வந்து ஒரு வெளிச்சம் தான். அந்த வெளிச்சத்தை முன்னாடியும் பின்னாடியும் நம்ம கைமாற்றி ஓடிக்கிட்டே இருக்கோம். ஒரு தொடர் ஓட்டம் தான் அந்த ஓட்டம். என் வழியாக ஓடின மாதிரி இன்னொருத்த வழியாகவும் ஓடும். நிச்சயமாக தமிழ் சிறுகதையினுடைய நூற்றாண்டுங்கிற முறையில் நான் ஒன்று சொல்லிக்கிடுவேன், ஒவ்வொரு பத்தாண்டிலும் தமிழில் மிகச்சிறந்த படைப்பாளிகள் வந்துகிட்டே இருக்காங்க, அந்த கண்ணி துண்டிக்கப்படவே இல்லை. கூடுதலாக வீரியத்தோடு, கூடுதலான ஒரு வலிமையோட மொழியை கையாளுகிற, புதிய கதைக்கலைங்களை கையாளுகிற படைப்பாளிகள் வந்துட்டாங்க. நிஜமாக பார்த்தா அதெல்லாம் தான் நான் என் எழுத்தின் வழியாக அதுக்கு ஏதோ ஒரு சின்ன ஜன்னலை திறந்து விட்டுருக்கேங்கிற சந்தோஷம் இருக்குது. இந்த வாய்ப்புக்கு நன்றி நண்பர்களே, நன்றி.